வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் கிணறு இருக்கதே மறந்துட்டு இருக்காங்க. இப்போ கிணறு இருந்தாலும் அது வந்து போர் ஆக்கி தண்ணி வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த காலத்து முன்னோர்கள்லாம் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக இந்த பொங்கலுக்கு ஒரு தேங்காய் நாரால் திரிக்கப்பட்ட தாம்பு கயிறுங்க. இது பேர் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்குன்னே விற்றுட்டு இருப்பாங்க. நம்ம கிணறுடைய ஆழத்தை பொறுத்து இந்த கயிறு வாங்கணும். அதிகம் ஆழமாக இருந்தால் பெரிய கயிறை வாங்கிக்கலாம், சின்ன ஆழமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன கயிறு வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதிரி ரொம்பவுமே யூஸ் பண்ணி கட் ஆகிற அளவுக்கு வந்துடும். இப்போ இந்த திரி இருக்குங்களா, நாலு திரி அஞ்சு திரின்னு வாங்கும். இது இப்போ அஞ்சு திரி இருந்திருக்கு. இதில் வந்து ரெண்டு ஒரு திரி கட் ஆகிட்டு நாலு திரி தான் இருக்குது. இதை மாதிரி டைமில் நம்ம தண்ணி எடுத்தா கிணத்துக்குள்ளேருந்து இது கட் ஆகி வாளியோடு போய் உள்ளே விழுந்துடும். அதனால் நம்ம வந்து இது இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு நாங்கள் புது கயிறு வாங்கி கிணத்துக்குள்ளே தண்ணி எப்படி எடுக்கிறது தான் இப்போ காட்ட போகிறேங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தாங்க பொதுவாக மாட்டுங்களுக்கு புது கயிறு மாற்றுவாங்க. அதே போல் கழுத்தில் வந்து கருப்பு கயிறு கட்டி மணி கட்டி விடுவாங்க. மூக்கணாங்கயிறுன்றது இப்போ அந்த மாதிரி புதுசாக மாற்றுவாங்க. கண்டிப்பாக எல்லா விவசாய குடும்பத்தில் மாடு வச்சுட்டு இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இது கண்டிப்பாக செஞ்சே ஆகுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டுக்குள்ளே இப்போ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வீட்டில் தண்ணி இல்லாதவங்க, கிணறு இல்லாதவங்க, போர்ல எதுவுமே இல்லாதவங்க வெளியில் போய் கொண்டு வரணும். அந்த மாதிரி டைமில் வந்து இது பேர் பாலக்கயிறு. இதை மாதிரி ஒரு கயிறு வாங்கி ரெண்டு பக்கம் முடிச்சு போட்டு இதில் வந்து ரெண்டு பக்கம் குடம் கட்டி ஒன்று சைக்கிள் இல்லாட்டி வண்டியில் கூட இதை மாதிரி போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க தண்ணி. அதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கிணத்துல தண்ணி எப்படி எடுக்க போகிறோம்னா வாளி கட்டி சேர்ந்துடும். இப்போ நம்ம கயிறில் வந்து வாங்கும்போது ரெண்டு பக்கம் முடிய இந்த மாதிரி ஒரு இதுவில் இந்த மாதிரி முடித்து போட்டிருப்பாங்க. அந்த கயிறு பிரிச்சுடுங்க ரெண்டு பக்கமும் அதே. இப்போ நம்ம கயிறை பிரித்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது பேர் தண்ணி எடுக்கிறதே கடையில் கிட்டே கொடுப்பாங்க ராட்டினங்க. பார்த்தீங்கன்னா இந்த இப்போது நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தால் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஆயில் விட்டுடணும். இப்போ இது வந்து நான் யூஸ் பண்ணதுனால அதில் ஒன்று வேணா இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கயிறு வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுக்கணுங்க. விட்டுட்டு இப்போது கயிறு நல்லா கனமாக இருந்துங்க. புதுசில் பழகிட்டுனா பழைய கயிறு காமிச்சு பண்ணுங்க. அந்த மாதிரி இடம் இப்போ இது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போது ஒரு வாளி இருக்குங்களா, இதில் வந்து நம்ம முடி போட்டுக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி மொத்தம் இது மாதிரி வெறுமையாக போட்டால் பருப்பு கழிஞ்சிடும். அதனால் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு முடி போட்டுங்க. இல்லை முனையில் இந்த மாதிரி ஒரு புது கயிறாக இருக்கு இல்லைங்களா, அதனால் ரொம்ப டைட்டாக ஒரு முடி போட்டுங்க. போட்டுக்கிட்டு இந்த வாளிக்குள்ளே இது மாதிரி விட்டு நல்லா இந்த மாதிரி இப்போ இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு ரொம்ப நல்லா அழுத்தமாக ஒரு முடி போடணுங்க இதில். இப்போ வந்து பக்கெட்டில் ஒரு முடி போட்டாச்சுங்க. அதேமாதிரி கடைசியில்ங்க இப்போ நம்ம பக்கெட்டில் ஒரு முடி போட்டாச்சு. இது வந்து கடைசியில் ஒரு முடி போட்டிருக்கும் பாருங்கள். நம்ம சப்போஸ் கயிறை மொத்தமாக கிணத்துக்குள்ள விட்டா விட இது போய் வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுடுங்க, இதுக்குள்ளே போகாது. அதுக்கு தான் இந்த கடைசியில் எப்பவுமே ஒரு முடி போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்ந்ததுக்கு பக்கெட்டியே ராட்டுறதில் போட்டு உள்ளே விட்டுருங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. எப்பவுமே கயிறு வாங்கும்போது கிணத்துனுடைய ஆழம் வந்து 50 அடின்னு சொன்னால் நம்ம வந்து 55 அடிக்கு வாங்கினுங்க. எப்பவுமே கயிறுடைய அளவு இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துங்க. இப்போ யாருமே இதை கிணறு இருக்குதான்னு கூட சிலருக்கு தெரியாமல் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த முறையை தாங்க இப்போ பயன்படுத்துகிறோம். இப்போது நான் விட்ட பக்கெட்டு வந்து தண்ணியில் போய் நல்லா முழுகி தண்ணி பக்கெட்டு நிறைஞ்சிச்சிங்க. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஒன்று இருக்குது பாருங்கள் கிணத்துல. அது வந்து மழை காலத்தில் நம்ம மழை நீர் சேகரிப்பு சேர்ந்து இல்லைங்களா, அது இது. இப்போ மழை வந்துச்சுன்னா இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர தண்ணியெல்லாம் வந்து இந்த கிணத்துக்குள்ளே சேருங்க. எப்போவுமே எங்களுக்கு வந்து தண்ணிக்கு கஷ்டமே கிடையாதுங்க. இந்த மாதிரி பைப்பு வச்சுட்டா மழை தண்ணி வந்து நான் இந்த கிணத்துக்குள்ளே சேர்ந்துடும். இப்போ நம்ம தண்ணி இறச்சிக்கலாங்க வாளியிலேருந்து. இப்போ நம்ம கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது, தேங்காய் தண்ணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம மறந்து போன ஒரு ஞாபகம் சின்னங்க இது, கிணத்துல தண்ணி எடுக்கிறது.